சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் காஞ்சி மகா சுவாமிகளினுடைய அற்புதங்கள் குரல் பதிவாக நாம் கேட்க போகிறோம். ஏன் இன்றைக்கி குரல் பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைய தினம் காஞ்சி மகா சுவாமிகள் சித்தி அடைந்த தினம். அதாவது ஜனவரி 8ஆம் தேதி மகா சுவாமிகள் சித்தி அடைந்த ஒரு தினம். அதாவது நாம் எல்லாருமே வாழ்க்கையில் எந்த ஒரு யோஜனையாக பண்ணாமல் இருந்ததே கிடையாது. அதாவது கடவுள் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ சோதனையை தரார், கடவுளை நான் தினம் தானே கும்பிட்டுட்ருக்கேன், ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம், கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் எதுக்கு, கடவுளுக்கு கண் இருக்கா காது இருக்கா, நான் சொல்கிறதெல்லாம் கடவுள் கேட்பாரா, எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது, இந்த மாதிரி நம்ம நினைக்காத நாளே இருந்திருக்காரு. இப்படி நமக்கு அத்தனை பேருக்குமே மகா சுவாமிகள் சொல்லக்கூடியது ஒரே ஒரு விஷயம்தான். அதாவது ஒரு முறை ஒரு பக்தர் நிறைய துன்பங்கள் அனுபவித்த ஒரு பக்தர் இனிமேல் பூஜையே பண்ணுறதில்லை அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தார். அதாவது நான் எவ்வளவோ பூஜை பண்ணிட்டேன், இருந்தாலும் எனக்கு கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம்தான் நீ கொடுத்துக்கிட்டு இருக்கேன், உன்னை கும்பிட்டுட்டு என்ன பலன், எனக்கு இனிமேல் உன்னை கும்பிட போகிறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு மகானை போய் நம்ம பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அவர் என்ன பண்ணுறார், காஞ்சி மகா சுவாமிகளை முதல் முதல்ல தரிசனம் பண்ணுறதுக்காக முடிவு பண்ணுறார். அதே மாதிரி மகா சுவாமிகளை தரிசனம் பண்ணுறதுக்காக மடத்துக்கும் வர்றார். அந்த நேரம் மகா சுவாமிகள் மற்ற பக்தர்கள்லாம் பார்த்துட்ருக்கார். உடனே அந்த பக்தர் என்ன பண்ணுறாரு, சரி மகா சுவாமிகள் மற்ற பக்தாலெல்லாம் பார்க்கட்டும், நம்ம அதுக்குள்ளே சுவாமியை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய அம்பாவை போய் தரிசனம் பண்ணுறதுக்காக போகிறாரு. அவருடைய மனம் அந்த சுவாமியை அம்பாவை தரிசனம் பண்ணுறதில் ஒன்றலை. ஏன்னா அவருக்கு நம்பிக்கை விட்டு போயிடுது, அம்பாள் மேலே சுவாமிகள் மேலெல்லாம் நம்பிக்கை விட்டு போயிடுது. தினம்தான் உன்னை கும்பிட்டேன், தினம்தான் உனக்கு எல்லா பூஜையும் பண்ணேன், ஆனாலும் எனக்கு கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் தான் கொடுத்த, இன்றைக்கி கும்பிட்டா மட்டும் நீ என்ன விசேஷமாக நான் கவனிக்க போகிறேன், ஏதோ வந்தேன் உன்னை கும்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரியே அவருடைய துணி அப்படின்றது இருந்தது. அம்பாவை தரிசனம் பண்ணார். அதுக்கு பிறகு மகா சுவாமிகள்கிட்ட போகிறாரு. மகா சுவாமிகளை இதுதான் முதல் தடவை அவர் பார்க்குறாரு. மகா சுவாமிகளுக்கும் அந்த பக்தர் இதுதான் முதல் தடவையாக மகா சுவாமிகளும் பார்க்குறாரு. பார்த்த உடனே மகா சுவாமிகள் ஒரு கேள்வி கேட்குறார், என்னப்பா சுவாமியெல்லாம் திட்டியா, இனிமேல் பூஜை பண்ணுறதில்லை அப்படின்ற ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வந்துட்ட போல இருக்கே அப்படின்னு கேட்கும்போது இந்த பக்தருக்கு தூக்கி வாரி போடுது. ஆமாம், ஏன்னா அவராக தான் நினச்சாரு இனிமேல் நம்ம பூஜையே பண்ணக்கூடாது, கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம்தான் கொடுக்குறாங்க அப்படின்னு நினச்சார் இல்லையா. அது அப்படியே மகா சுவாமிகள் மனசை ஸ்கேன் பண்ணி சொன்னதும் அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிடுது. அப்படியே மகா சுவாமிகள் திருப்பாதங்களை விழுந்துட்டார். விழுந்து, சுவாமி நான் இதுதான் நினச்சேன் உண்மையிலேயே, ஏன்னா அவ்வளவு கஷ்டங்கள் எனக்கு, நானும் தினமும் பூஜை பண்ணுறேன், தினமும் ஸ்லோகங்கள்லாம் சொல்கிறேன், என்னால் முடிஞ்ச அத்தனை நல்ல விஷயங்களையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனாலும் எனக்கு கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம்தான் வருது, இது ஏன் தெரியலையே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு நாமெல்லாம் என்னத்தை நினைக்கிறோமோ அதையே தான் அந்த பக்தரும் நினச்சி மகா சுவாமிகள்கிட்ட போய் நின்னார். அப்போ மகா சுவாமிகள் ஒரே ஒரு கேள்வி கேட்குறார், அதாவது நான் உன்னண்ட ஒன்று பேசணும், நீ கேட்குறிய பொறுமையா அப்படின்னும்போது மகா சுவாமிகள் பேசுகிறத கேட்கறதுக்கு திகட்டவா செய்யும், சொல்லுங்கள் சுவாமி அப்படிங்கிறார் அந்த பக்தர். உடனே அந்த பக்தர்கிட்ட மகா சுவாமி சொல்கிறார், அதாவது உனக்கு லேசான காய்ச்சல் இல்லை லேசான தலைவலி இல்லை ஏதோ லேசான பல்வலின்னு வச்சுக்கோ, ஏன் நீ மருத்துவர்கிட்ட போவேன், அப்போது அங்கே கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி ஆகும், உனக்கு மருத்துவர் வரத்துக்கு கொஞ்சம் அவகாசமாகுதுன்னு வச்சுக்கோ, ஏன் நீ வெயிட் பண்ணிட்டுருப்ப காத்துட்டுருப்ப இல்லையா, அந்த நேரத்தில் உசுருக்கு போராடுற ஒருத்தர் வரார், ஒரு பேஷண்ட் வரார், அதாவது பாம்பு கடிச்சோ இல்லை இதய நோயாளியோ ஏதோ ஒன்று அவருக்கு உசுருக்கு ஆபத்தான ஒரு நிலைமை அப்படின்னும்போது மருத்துவர் லேசான காய்ச்சல் இருக்க ஒன்றை கவனிப்பாரா இல்லை உசுருக்கு போராடிட்டு இருக்க அந்த பேஷண்ட்டை கவனிப்பாரா அப்படின்னு கேட்டாராம் மகா சுவாமிகள். உடனே இந்த பக்தர் சொன்னாராம், என்ன சுவாமி இது லேசான தலைவலி லேசான வயிற்றுவலி பல்வலி அது நான் பொறுத்துப்பேன், அந்த உசுருக்கு போராடிட்டு இருக்க அந்த பேஷண்ட்டை தானே மருத்துவர் முதல்ல பார்க்கணும், அதுதானே கரெக்டு அதுதானே நியாயம், அதனால் அதுதான் சரியான ஒரு விஷயம், அந்த மருத்துவர் முதல்ல உசுருக்கு போராடிட்டு இருக்கக்கூடிய அந்த பேஷண்ட்டை தான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னோடனே மகா சுவாமிகள் சிரித்தார். எவ்வளோ ஈஸியாக புரிஞ்சுட்டேன், இதே மாதிரி தான் உன்னுடைய வாழ்க்கையும், உன்னுடைய வாழ்க்கை இல்லை ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் இதே மாதிரி தான், நமக்கு நம்மளுடைய துன்பம் பெருசாக தெரியும், ஆனால் அதை வந்து மற்றவாளோடு நாம் பார்க்குறச்சே தான் நம்மளுடைய துன்பம் எவ்வளவு லேசானது எவ்வளவு எளிமையானதுன்னு நமக்கு தெரியும், நம்மளை விட ஆபத்தான ஒரு நிலையில் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னும்போது கடவுள் அவருக்கு தானே உதவி பண்ண போவார், அதுதான் இப்போது நடக்கிறது,
உனக்கு இருக்கக்கூடிய லேசான பல்வலி, லேசான வயிற்றுவலி, லேசான காய்ச்சல் இதெல்லாம் நீ கொஞ்சம் சமாளிச்சுப்ப, ஆனால் உசுறு போகிற அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த பக்தருக்கு கடவுள் உடனடியாக அனுகிரகம் புரியணும் இல்லையா, அவருக்கு அனுகிரகம் புரிஞ்சுட்டு உனக்கு வருவார் அப்படின்னு சொன்ன உடனே தான் அந்த பக்தருக்கு புரிஞ்சுதான் நம்ம எவ்வளோ பெரிய தவறு பண்ணிட்டோம், நம்மளுடைய பிரச்சனைகள்லாம் வந்து பெரிய பிரச்சனையே கிடையாது, மற்றவாளோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இதை விட பிரச்சனையான வாழ்லாம் இருக்கா அப்படின்றத அந்த பக்தருக்கு ரொம்ப நாசூக்கம் உணர்த்தினாராம் மகா சுவாமிகள். இப்போ நமக்கும் தெரியுது இல்லையா, நம்மளுடைய பிரச்சனை தீர்றத்துக்கு காலதாமதம் ஆகுது அப்படின்னா நம்மளை விட பெரிய பிரச்சனையில் சில பக்தர்கள் இருக்கா, அவளுக்கெல்லாம் சுவாமி அனுகிரகம் புரிஞ்சுட்டு நமக்கும் அனுகிரகம் புரிவா அப்படின்ற நம்பிக்கை நமக்குள்ளே வரணும் அப்படின்னு அன்னைக்கு அந்த பக்தருக்கு மகா சுவாமிகள் உணர்த்தியது நமக்கும் பொருந்தும் இல்லையா. மகாபிரிவா சரணம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தவறாமல் உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். இதே போல வேறொரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்.